இன்னைக்கு சிறந்தது முகூர்த்த அகர்வத்திகள். ஓ மகா கணபதியே நமக. நேர்களுக்கு வணக்கம். இந்த வீடியோ மூலமாக நம்ம குரு பெயர்ச்சி பலன்களை பற்றி பார்க்க போகிறோம். இந்த குரு பகவான் சொன்ன உடனேயே நிறைய பேருக்கு ஒரு ஆவல், என்னமோ ஏதோ எப்படி இருக்குன்னு பார்ப்போம் அப்படிங்கிற ஒரு கருத்து ஜோதிட வட்டாரங்களில் ஓரளவு ஜோதிடத்தை புரிந்து கொண்ட தெரிந்து கொள்ள விரும்புகிறவர்களுக்கு நிறைய ஒரு ஆசையான ஒரு பலன்களாக பார்த்து கொண்டிருக்கிறோம். வருட கிரகங்களாக இருக்கக்கூடிய, அதாவது வருட கிரகம்னால் இந்த குரு பகவான் தான் வருஷத்துக்கு ஒரு வாட்டி மாறுவார். இதுபோல் ராகு கேது 1.5 வருடங்களுக்கு ஒரு முறை, 2.5 வருடங்களுக்கு ஒரு முறை சனி பகவான் மாறுகிறார். மற்ற கிரகங்களும் சுழன்று கொண்டே இருக்கும் என்றாலும் கூட மாதத்திற்கு ஒரு முறை, 1.5 மாதத்திற்கு ஒரு முறை இப்படியெல்லாம் சுற்றி வருகிற காரணத்தால் இந்த பிரதான கிரகங்களாக இருக்கக்கூடிய ராகு கேது சனி குரு போன்றவர்களுக்கு மட்டும்தான் நாம் பலன் சொல்லி பழக்கப்பட்டிருக்கிறோம். அந்த அடிப்படையில் இந்த வியாழகிரகம் என்று சொல்லக்கூடியது பெண்களை பொறுத்தளவு ஒரு கல்யாண கிரகம் என்று சொல்லப்படுகிறது. தாலிபாக்கியத்தை கொடுக்கக்கூடிய குரு பகவான் அப்படின்னு சொல்கிறது உண்டு. ஆண்களுக்கு சுக்கரன் கல்யாண கிரகம் என்றால் பெண்களுக்கு குரு பகவான் தான் கல்யாண கிரகம். அதை பார்த்து தான் நம்ம கல்யாணம் எப்போ வருதுன்னெலாம் பார்க்குறோம். அதனால் வீட்டுக்குள்ளே சுபகாரியம் நடக்கணும், அதிலும் குறிப்பாக பெண் குழந்தைகளுக்கு சுபச்செய்திகளை பற்றி பேச வேண்டும் என்று புறப்படுகின்ற போது இந்த குரு பகவானுடைய அருளை நாம் தேடிக்கொள்ள வேண்டிய கட்டாயத்திற்கு உட்பட்டிருக்கிறோம். அந்த அடிப்படையிலே இப்போ நடக்கக்கூடிய குரு பெயர்ச்சி என்பது 20/11/2021 துவங்கி ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதி வரைக்கும் ஒரு குறுகிய காலகட்டத்தில் கும்பத்திலிருந்து பலன் செய்ய காத்திருக்கிறார். ஆகையினால் மகரத்தை விட்டு புறப்பட்டு கும்பத்திற்குள் செல்லுகிறார் 20/11/2021. இப்படிப்பட்ட குரு பகவான் தனிப்பட்ட முறைகளில் தனித்தனி ராசிகளுக்கு எப்படிப்பட்ட பலன்களை செய்யப் போகிறார் என்பதை பற்றி இப்பொழுது பார்ப்போம். முதலாவதாக மேஷ ராசி நேயர்கள். இந்த மேசராசினியர்களை பொறுத்தளவு ஒரு அற்புதமான காலகட்டம் என்று சொல்லலாம். ஏனென்றால் 10ஆம் இடத்தை விட்டு 11ஆம் இடத்திற்கு வருகிறார் பரமகுரு. பத்தில் வர பதவிகள் பறிபோகும் என்ற வாசகத்திற்கு சொந்தமாக இதுவரை காத்திருந்த நீங்கள் இப்பொழுது அதை விட்டு விலகி 11ஆம் இடத்தில் போய் குரு அமர்கிற காரணத்தால் லாபத்தை நோக்கமாக வைத்து கொண்டு செயல்படுகின்ற இடத்திலே உங்களுடைய ஓட்டம், உங்களுடைய செயலாற்றல் இருந்து கொண்டே இருக்கும். எப்படி பார்த்தாலும் உங்களுக்கு பண வரவுகள் தேவை, பண வரவுகள் வந்து கொண்டிருக்கும், மகாலட்சுமி யோகம் கிடைக்கும். இப்படி எல்லா விதத்திலும் உங்களுடைய வாழ்வாதாரத்திலே பணம் சார்ந்து பணத்தை மையப்படுத்தி வாழுகின்ற வாழ்வாதாரம் வெற்றி பெறக்கூடிய, வளரக்கூடிய, பொருளாதார மேம்பாடுகளை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த மேசத்தில் பிறந்தவர்களுக்கு காத்திருக்கிறது. ஏனென்றால் அவர் அங்கிருந்து கொண்டு உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்தை பார்த்து கொண்டிருக்கிறார். தைரிய வீரிய பராக்கிரமம் என்று சொல்லுவோம். எப்பொழுதுமே ஒரு பொருள் ஈட்ட வேண்டுமென்றால் அதற்கு தகுந்த முயற்சிகளையோ அதற்கு தகுந்த கடின உழைப்பாற்றலையோ நாம் கொட்டியிருக்க வேண்டும். அது இல்லாமல் வருகின்ற பொருள் நல்ல பொருளாக இருக்காது. அந்த அடிப்படையிலே இந்த 3ஆம் இடத்தை குரு பார்ப்பது என்பது முயற்சிகள் எடுப்பது, கடினமாக உழைப்பது, திட்டங்களை தீட்டி அதற்கு தகுந்த படைபலத்தோடு புகுந்து விளையாடி கஷ்டப்பட்டு ஜெயிப்பது, இப்படிப்பட்ட அநேக வாய்ப்புகள் உங்களுக்கு இந்த காலகட்டத்திலே நடக்க காத்திருக்கிறது. அதேபோல் 5ஆம் இடத்தை குரு பார்த்து கொண்டிருக்கிற காரணத்தால் வீட்டுக்குள்ள சுபச்செய்திகள், சுபகாரியங்கள், அது மட்டுமல்ல கணவன் மனைவி குடும்ப உறவுகளிலே நீண்ட காலம் பிரிந்திருந்தவர்கள் இணைந்து வாழுவதற்கும், சேர்ந்து வாழுவதற்கும், நீண்ட தூரத்திற்கு பயணம் பட்டவர்களெல்லாம் வீடு வந்து சேருவதற்கும் இப்படிப்பட்ட அநேக அனுகூலங்களையெல்லாம் இந்த குரு பகவானுடைய காலகட்டத்தில் நீங்கள் காண முடியும். அது மட்டுமல்ல நீண்ட நாட்களாக குழந்தை பேருக்காக காத்து கொண்டிருந்த இளம் தம்பதிகள் எல்லோருக்கும் இந்த காலகட்டத்திலே வீட்டுக்குள்ளே ஒரு மழலை சத்தம் கேட்கக்கூடிய வாய்ப்புகள் வருகின்ற காரணங்களும் இந்த குரு பகவானுடைய பார்வையினால் 5ஆம் இடத்தை பார்க்கின்றார் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். பூர்வீக சொத்துக்களில் இருந்து வந்திருக்கக்கூடிய தர்க்கவாதம் தகராறுகள் விளக்கப்பட்டு சட்ட தொல்லைகளிலிருந்து விடுபட்டு அமர்ந்து பேசி அருமையாக உங்களுடைய சொத்துக்களை பிரித்து கொள்ளலாம். அண்ணன் தம்பி சொந்த பந்தம் உற்றார் உறவுகள் என்று சொல்லுகின்ற நிலைகளிலே ஒரு முன்னேற்றம் ஏற்படலாம். இப்படிப்பட்ட அநேக விஷயங்களை நீங்கள் பார்க்கும்படியாக அமையும். இந்த குரு பகவான் 7ஆம் இடத்தை பார்க்கின்ற காரணத்தால் திருமண வாய்ப்புகள் தேடி வரும். பார்ட்னர்ஷிப் சம்பந்தப்பட்ட தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு அற்புதமான வாய்ப்புகள் கிடைக்கும். புதிய தொழில் துவங்கலாம். ஆசைகளை நிறைவேற்றிக் கொள்ளுகின்ற வாய்ப்புகள் உங்களுக்கு அநேகம் தேடி வரக்கூடியதாக இருக்கும். கணவன் மனைவி இருவரும் இணைந்து ஒற்றுமையோடு செயல்பட்டு ஒரு பொருளாதார மேம்பாட்டை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் எல்லாம் இந்த 7ஆம் இடத்தை குரு பார்க்கின்ற காரணத்தால், அதாவது உங்களுடைய ராசியிலிருந்து 7ஆம் இடத்தை குரு தன் பார்வையாக 9ஆம் பார்வையாக பார்க்கிறார். அதுபோல் 7ஆம் இடம் என்று எடுத்துக்கொண்டால் ஆசாபாசங்களுக்கு சம்பந்தப்பட்ட இடம்,
அதுபோல் நீண்ட தூர பயணங்கள், நீண்ட தூரங்களுக்கு சென்று தங்களுடைய விலாசங்களை நிரூபிக்கக்கூடிய வாய்ப்புகள், உத்தியோக வாய்ப்புகள், வேலைத்தலங்களிலே முன்னேற்றங்கள், புதிய வேலை அமைப்புகள், இவைகளெல்லாம் கூட இந்த காலகட்டத்திலே உங்களுக்கு வரும்படியான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அதிலே இந்த குரு பகவான் கும்பத்திலிருந்து உங்களுக்கு இந்த 5-6 மாதங்களும் பலன் செய்ய காத்திருக்கிறார். கும்பகுரு குடம் கொண்டு கொட்டுவார் அப்படின்னு ஒரு பழமொழி உண்டு. அந்த அடிப்படையில் மகாலட்சுமி தான் குடம் கொண்டு கொட்டுகின்ற ஒரு தெய்வமாக இருக்கின்ற காரணத்தால் இந்த 11 இடத்திலே வியாழகிரகம் இருக்கின்ற வரையிலும் பொருளாதாரத்தை மேம்படுத்துவதற்கும் பொருளாதார ரீதியாக முன்னேற்றம் காண்பதற்கும் உங்களுடைய பொருளாதார நடவடிக்கைகளை அடுத்த கட்டத்திற்கு உயர்த்தி செல்லக்கூடிய வாய்ப்புகளுக்கு உண்டான பகுதியாக கருதி இந்த காலகட்டத்திலே அதற்கு தகுந்த நடவடிக்கைகளை நீங்கள் எடுக்கும் பட்சத்தில் உறுதியாக இந்த குரு பெயர்ச்சி மேசத்தில் பிறந்த உங்களுக்கு மிகச் சிறப்பாக இருக்கும், சந்தேகமில்லை. ரிஷபராசி நேயர்களே, இந்த ரிஷபராசி நேயர்களை பொறுத்தளவு இந்த வியாழகிரகம் இப்பொழுது பெயர்ச்சிக்கு பிற்பாடு 20/11/2021 முதலாக அவர் மகரத்திலிருந்து புறப்பட்டு கும்பத்திற்குள் வந்து நுழைகிறார். 9 இடத்தை விட்டுவிட்டு பாக்கியஸ்தானத்திலிருந்து புறப்பட்டு 10 இடம் என்று சொல்லக்கூடிய தொழில்ஸ்தானத்திற்குள்ளே நுழைகிறார். நான் முதலே சொன்ன பரமகுரு பத்தில் வர பதவிகள் பரிபோகம் என்ற ஒரு வாசகம் உண்டு. ஆக ரிஷபராசியில் பிறந்தவர்களுக்கு ஒரு பக்கத்தில் பார்த்தா 9 சனி இருக்கிறார், தீர்க்கமாக பலமான ஒரு அமைப்புகள் எல்லாம் இருந்து கொண்டிருந்தாலும் கூட 10 இடத்திலே குரு வருவது என்பது இருக்கின்ற வேலைகளை விட்டுவிட்டு பரப்பதற்கு முயற்சிக்க வேண்டாம், இருக்கின்ற வேலைகளிலேயே திடமாக இருந்து அமர்ந்து பணி செய்து பழகுங்கள், மேலதிகாரிகள் கீழதிகாரிகள் சம்பந்தப்பட்டவங்களோடு முட்டி மோதி போராடி இப்படிப்பட்ட களங்களை உருவாக்கி கொள்ள வேண்டாம். அதிலும் குறிப்பாக வேலைக்கு செல்லக்கூடியவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் மன வேற்றுமைகள், மனக்குழப்பங்கள், மனக்குமுறல்கள் இதெல்லாம் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அது மட்டுமல்ல, 10 இடத்திலே குரு இருக்கிற காரணத்தினால படிச்சுட்டு வேலை தேடிக்கிட்டு இருக்கக்கூடிய சின்ன பசங்களுக்கெல்லாம் கூட இப்போ காரணமே இல்லாமல் தாமதம் அடைவது, அல்லது என்னன்னு தெரியாமல் எனக்கு மட்டும் இன்டர்வியூ வைக்கிறாங்க ஆனால் வேலை கிடைக்க மாட்டேங்குது, ஆனால் வேலை கிடைச்சாலும் கூட குறைஞ்ச சம்பளம் தர்றேன்னு சொல்கிறாங்க, என்ன பண்ணுறதுன்னு தெரியல, இப்படிப்பட்ட ஒரு மனக்குழப்பங்களை கொடுக்கக்கூடிய பகுதியாக இந்த குரு பகவான் 10 இடத்திலே வந்தமருகின்றார். கவலை கொள்ள வேண்டாம் நண்பர்களே, இந்த 10 இடத்திலே அவர் April 14 வரைக்கும் தான் இருக்க போகிறார். அப்போ நவம்பர்லேருந்து ஏப்ரல் மாதம் வரைக்கும் எடுத்துக்கிட்டிங்கன்னா டிசம்பர் ஜனவரி பிப்ரவரி மார்ச்னு சொல்லக்கூடிய 4-5 மாதங்களுக்கு நீங்கள் இதை சமாளிக்கின்ற பட்சத்தில் நிச்சயமாக இதிலிருந்து விடுபட்டு ஒரு நன்மையை பெறுகின்ற வாய்ப்புகளும் உங்களுக்கு கிடைக்கும். அதுபோல் இந்த வியாழகிரகம் உங்களுடைய 2 இடத்தை பார்த்து கொண்டிருக்கிற காரணத்தால் இதற்கு மத்தியிலே பொருளாதாரத்திலே காசு பணம் அந்த மாதிரி விஷயங்களில் மிகப்பெரிய கஷ்டங்கள் வந்துடாது. குரு பகவான் 2 இடத்தை பார்க்கிறார். 2 இடம் என்பது தனம், குடும்பம், வாக்குன்னு சொல்லுவோம். இந்த வாக்குன்னு சொல்லுகின்ற இடத்தை இந்த குரு பார்க்குறார். என்ன இருந்தாலும் உங்கள் ராசிக்கு அவர் அட்டமாதிபதியாக இருந்து 2 இடத்தை பார்க்குறதுனால வாக்குறுதிகள் கொடுப்பது, இந்த வாய்ச்சவடால் நடிக்கிறது, வாய் பேசி சமாளித்து வாழுகின்ற உத்தியோகம் சம்பந்தப்பட்டவர்கள் கூட இந்த காலகட்டத்திலே சாகாக்க வேண்டும். அது மட்டுமல்ல, 2 இடத்தை குரு பார்க்கின்ற காரணத்தால் உட்குடும்ப வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ஒரு சில கணவன் மனைவி குடும்ப பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புகள் வரும், ஒற்றுமைகள் குறைகளும், ஒருவரை ஒருவர் குறை சொல்லி கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் வரும். 2 இடத்திலே பிள்ளைகளும் அடங்குவார்கள் என்ற காரணத்தால் குறிப்பாக தகப்பனாருக்கும் தாய்க்கும் மத்தியில் இருக்கக்கூடிய பிள்ளை அந்த குடும்ப உறவுகளில் பெற்றோருக்கும் பிள்ளைகளுக்கும் கொஞ்சம் ஏதாவது குழப்ப நிலைகள் ஏற்படுவதற்கு, பிள்ளைகள் வந்து சொன்னபடி கேட்க மாட்டேங்குது, எதிர்பார்த்தபடி வரலை அப்படிங்கிற மன கஷ்டங்கள் வருவதற்கெல்லாம் வாய்ப்புகள் உண்டு. அதேபோல் ரிஷபத்திற்கு 4 இடத்தை குரு பார்த்து கொண்டிருக்கிற காரணத்தால் நீண்ட தூரத்து பயணங்கள் செல்வதற்கான வாய்ப்புகள் வரும். இதுவரையிலும் தடைப்பட்டு போயிருந்த விசா கிடைக்கல, என்ட்ரி டிக்கெட் கிடைக்கல, எனக்கு போக வாய்ப்பு கிடைக்கல, வெளிநாடுகளுக்கு போகணும் இப்படியெல்லாம் சொல்லி கொண்டிருந்த உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் நீண்ட தூரங்களுக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகள், வீடு வாங்குகின்ற வாய்ப்புகள், கடன்பட்டாவது சொந்த வீட்டுக்கு போகணும் அப்படிங்கிற மாதிரி நினைக்கக்கூடியவங்களுக்கு வீடு வாசல் அமையக்கூடிய வாய்ப்புகள், நிலபுலன் சேரக்கூடிய வாய்ப்புகள். அதே போல் 4 இடத்தை குரு பார்த்தால் இதுவரைக்கும் நான் 2-வீலர் ஓட்டிகிட்டு இருக்கேன், கார் வாங்கலாமா, கார் ஓட்டிகிட்ருக்கேன், ஹையண்ட் வண்டிக்கு போகலாமா, இப்படிப்பட்ட ஒரு மாற்றங்களை சந்திக்கக்கூடிய முன்னேற்றங்கள் இவைகளெல்லாம் ஒரு பக்கம் கடன்பட்டாலும் ஒரு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய வாழ்வாதாரமாக உங்களுக்கு இருப்பதை பார்க்கலாம். 6 இடத்தை குரு பார்த்து கொண்டிருக்கிற காரணத்தால் எதிரிகள், நோய்கள், சட்டம், வழக்கு, துன்பம், சிக்கல், சிரமங்கள், இது சம்பந்தப்பட்ட விஷயங்களில் வளக்கூடிய குளறுபடிகள் இவற்றிலெல்லாம் ஓரளவுக்கு ஒரு திருப்திகரமான முன்னேற்றங்கள் ஏற்படும். மொத்தத்தில் இந்த ரிஷபராசியில் பிறந்தவங்க அத்தனை பேர்களுமே சற்று மௌனம் காத்து கொண்டிருந்தீர்களானால் உறுதியாக உங்களுடைய வாழ்க்கை இந்த 5-6 மாதங்களில் பாழ்பட்டு போக வாய்ப்புகள் இல்லை. உங்களை நீங்களே புரிந்து கொண்டு வாழ வேண்டிய சூழல் இப்பொழுது உருவாகும். இதை கவனத்தில் வைத்து கொண்டு வாழ்க்கையை நடத்துங்கள். மிதுனம் ராசி நேயர்களே, இந்த மிதுன ராசி நேயர்களை பொறுத்தளவு இந்த குரு பகவானுடைய பெயர்ச்சி 20/11/2021 வரக்கூடிய இந்த குரு பெயர்ச்சி என்பது
அட்டமத்தில் இருந்த குரு பகவான் பாக்யஸ்தானத்திற்கு செல்கிறார். எட்டாம் இடத்திலே குரு இருப்பது என்பது ஒரு ஒரு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா எந்த காரியத்தையுமே தொட்டால் தொடங்க மாட்டாங்குது, நான் நினச்சா மட்டும் ஒரு வேலையும் செய்ய முடியல, எனக்கு மட்டும் ஏன் இப்படி இருக்குன்னு தெரியல, இப்படியெல்லாம் ஒரு விதத்தில் மனக்குழப்பத்திலும் மனவிதமான ஒரு சோகத்திலும் இருந்த காலச்சூழல் எல்லாம் இப்பொழுது முடிவுக்கு வர வேண்டிய கட்டாயங்கள் உண்டு. கண்டிப்பாக உங்களுக்கு இந்த குரு பயிற்சி அதிகபட்ச நன்மைகளை செய்ய காத்திருக்கிறது. அதிலும் குறிப்பாக நிலையான வாழ்க்கை வாழ்வதற்கு காத்திருக்கக்கூடிய அந்த வயது சம்பந்தப்பட்டவர்களுக்கெல்லாம் இந்த காலகட்டத்திலே ஒரு நிலையானது ஒரு வாழ்க்கை வருவதற்கான வாய்ப்புகள் வரும். சொந்த தொழில் செய்து கொண்டிருக்கக்கூடியவர்களுக்கு கூட இந்த குரு பயிற்சி இந்த காலகட்டத்தில் மிகப்பெரிய சிறப்பம்சங்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். நீங்கள் புதிய தொழில் துவங்குவதற்கு, புதிய இடங்களுக்கு சென்று தொழில் துவங்குவதற்கு இப்படிப்பட்ட அமைப்புகள் உங்களுக்கு நிறைய காத்துக்கிட்டு இருக்கு. அதுபோல் உங்கள் ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா இந்த குரு பகவான் ஒன்பதில் போகிறது தகப்பனாருக்கும் தனக்கும் இருந்து வந்திருக்கக்கூடிய உறவுகளில் மாற்றங்கள் நிகழும், நல்ல எண்ணங்கள் வளரும், நல்ல விதமான உறவு கொண்டாட்டங்கள் தொடரும், பூர்வீக சொத்துக்களில் இருந்த மாற்றங்கள் எல்லாம் நிகழ்ந்து கண்டிப்பாக ஒரு விதமான முடிவுக்கு வரக்கூடிய சூழல் ஏற்படும். வீடு மனை வாசல் அடிப்படை வசதிகள் சேர்த்து கொள்வதற்கு கூட நீங்கள் முயற்சிக்கலாம். கடன்பட்டாவது நல்லபடியாக வீடு வாசலை சேர்த்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அவர் ஒன்பதாம் இடத்திலிருந்து கொண்டு உங்களுடைய ராசியை பார்த்து கொண்டிருக்கிற காரணத்தால் இதுவரையிலும் இருந்திருக்கக்கூடிய நெகட்டிவான எண்ணங்கள் எல்லாம் உங்களை விட்டு விலகி சற்று பாசிட்டிவான எண்ணங்கள் வர ஆரம்பிக்கும். வேகமான உழைப்பை தேடி ஓடுவீங்க. சோம்பேறித்தனமாக இருந்ததெல்லாம் முடிஞ்சு போய் இப்பொழுது ஒரு சுகவாசி ஒரு பக்கம் இருந்தாலும் ஒரு பக்கத்தில் வேகமாக உழைக்கின்ற தருணங்களை உற்பத்தி பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும். அதுபோல் இந்த குரு வந்து ராசியை பார்க்கறதுனால நிச்சயமாக உங்களை பொறுத்தளவு மிகப்பெரிய மனமாற்றங்கள் ஏற்படும். சில பேர்களுக்கு பார்த்திங்கன்னா இது எனக்கு முடியாது, எனக்கு சரியாக வராது, நான் செய்ய மாட்டேன், எனக்கு சரியாக வராதுலாம் சொல்லிக்கிட்டு இருந்தவங்க இப்போ வந்து இல்லை செய்து தான் பார்ப்போமே அப்படின்னு சொல்லக்கூடிய நிகழ்வை எல்லாம் சந்திப்பீங்க. அதுபோல் அந்த குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடத்தை பார்த்து கொண்டிருக்கிறார். மூன்றாம் இடம் தைரிய வீரிய பராக்கிரமம் அப்படிங்கிறதுனால கண்டிப்பாக எடுத்த காரியத்தை முடிக்கக்கூடிய ஆற்றல் உங்களுக்கு வரும். அறிவு திறமை ஆற்றலுக்கு சம்பந்தப்பட்ட தொழில்துறைகளின் முன்னேற்றங்கள் உங்களுக்கு வரும். நீங்கள் தனியாகவே உங்களை சீர்தூக்கி பார்த்து நல்ல முன்னேற்றத்திற்கு கொண்டு செல்லக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. கூட யாரும் வரலை, உதவிக்கு வரலை, எனக்கு சப்போர்ட் இல்லை இப்படின்லாம் எதிர்பார்க்க வேண்டிய கட்டாயங்கள் உங்களுக்கு இல்லை. உங்களை விட வயதில் குறைந்தவர்கள் மூலமாக உங்களுக்கு நிறைய அனுகூலங்களை தேடி வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. குடும்பத்தில் அண்ணனாக இருக்கக்கூடியவங்களுக்கு தம்பிகளின் மூலமாக நல்ல செய்திகள், நல்ல குடும்பத்திலிருந்து நடக்க வேண்டிய சுபச்செய்திகள் சுபகாரியங்கள் இது சம்பந்தப்பட்ட வாய்ப்புகளுக்கெல்லாம் நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படும். ஐந்தாம் இடத்தை குரு பார்த்து கொண்டிருக்கிற காரணத்தால் பிள்ளைகளின் மூலமாக பெற்றோர்களுக்கு மிகப்பெரிய சிறப்பம்சங்கள் வரும். பிள்ளைகள் இந்த காலகட்டத்தில் செட்டில் ஆகிட்டாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு நல்ல தகவல் உங்களை தேடி வரும். நீண்ட தூரத்திற்கு செல்ல காத்திருப்பவர்களுக்கு கண்டிப்பாக பயணங்கள் ஒரு நல்ல முடிவை கொடுக்கும். நல்ல விதமான உத்தியோக வாய்ப்புகள் கிடைக்கும். சொந்த தொழில் மூலமாக மிகப்பெரிய அனுகூலங்களையும், வேலை பார்க்கக்கூடியவர்கள் கூட வேலையை விட்டுட்டு சொந்த தொழில் போகலாமான்னு யோசிக்கிறவங்களுக்கு கூட இந்த காலகட்டத்தில் நல்ல நண்பர்கள் சேர்க்க ஏற்பட்டு அதன் மூலமாக நீங்கள் நல்ல சம்பாத்தியத்தை பார்த்து ஓடக்கூடிய கட்டாயங்கள் வரும். ஆக எப்படி பார்த்தாலும் இந்த மிதுனத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த குரு பகவானுடைய பயிற்சி என்பது 20/11/2021 துவங்கி 14th of April 2022 வரைக்கும் அங்கு இருப்பார். இந்த 5-6 மாதங்கள் உங்களுக்கு மிக சிறப்பான ஒரு வாழ்வாதாரத்தை தேடிக்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. முயன்று பாருங்கள், வெற்றி பெறுங்கள். கடகராசி நேயர்களே, கடகராசி நேயர்களை பொறுத்தளவு இந்த குரு பயிற்சி என்பது இதுவரைக்கும் 7-ஆம் இடத்திலிருந்து வந்திருக்கக்கூடிய குரு பகவான் இப்பொழுது 8-ஆம் இடத்திற்கு செல்லுகிறார். இந்த 8-ஆம் இடத்திற்கு செல்லுகிற போது அட்டம குருன்னு சொல்லுவாங்க. இந்த அட்டமம் அப்படின்னு சொல்லுகிற போதே உங்களுக்கு கொஞ்சம் விளங்கும்னு நினைக்கிறேன். கெட்டது அப்படிங்கிறதுக்கு மறைமுக வார்த்தை அட்டமம்னு அர்த்தம். அப்போ இந்த காலகட்டத்தில் நீங்கள் சற்று உஷாராக இருக்க வேண்டிய காலச்சூழலை சந்திக்கிறீர்கள். யார்கிட்ட பேசுகிறோம், என்ன பேசுகிறோம், இது தேவைதானா, இந்த உதவி செய்யாட்டி என்ன, அதாவது உதவி செய்து உபத்திரங்களை வரவழைத்துக் கொள்ளுகின்ற வாய்ப்புகள் கூட இந்த கடகத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் உண்டு என்பதை மனதில் பதிய வைத்து அதற்கு தகுந்தபடி தங்களை மாற்றி அமைத்துக் கொள்ளுங்கள். அதே போல் கடகராசிக்காரங்களுக்கு 8-ஆம் இடத்துல போய் குரு உட்கார்ந்தது என்னன்னு கேட்டிங்கன்னா, ஏற்கனவே அவர் 9-ஆம் பாவாதிபதி. அந்த 9-ஆம் பாவாதிபதி போய் 8-ஆம் இடத்துல உட்கார்ந்தா சில பேர்களுக்கு சொத்துக்களின் மூலமாக தொந்தரவுகள் வரக்கூடிய வாய்ப்புகள் வரும். நீண்ட நாட்களாக தடைப்பட்ட காரியத்தை அவசரமாக முடிக்கணும்ட்டு போய் ஏகப்பட்ட சிக்கலில் மாட்டிக்கிட்டேன், தேவையில்லாமல் காசு பணத்தை கொட்டிக்கிட்டு இருக்கேன், ஒரு வேலையும் நடக்க மாட்டேங்குது, ஆக ஆரம்பித்ததெல்லாம் மட்டமாகவே போகுது, நான் என்ன பண்ணட்டும் இப்படிங்கிற மாதிரியான சில தொந்தரவுகள் வரக்கூடிய, குறிப்பாக குரு பகவான் உடலால் உங்களுக்கு எந்த தொந்தரவுகள் இல்லை என்றாலும் மனதால் நிறைய தொந்தரவுகளை கொடுக்கக்கூடிய ஒரு சூழல் இதில் உருவாகும். அதுபோல் 9-ஆம் பாவாதிபதி 8-ஆம் இடத்தில் சம்பந்தப்பட்ட பெற்றோர்களுக்கும் பிள்ளைகளுக்கும் வேறுபாடுகளும் விரோதங்களும் வளர வாய்ப்புகள் உண்டு. நீங்கள் வெளிநாடுகளில் இருக்கக்கூடியவர்கள், அது வெளிநாடுகளிலேயே செட்டிலாக இருக்கிறீங்கன்னா தயவுசெய்து சுற்றுப்புறத்தில் உள்ளவர்களோடு கொண்டாடி மகிழுங்கள். விரோதம் பாராட்ட வேண்டாம். யார் மேலேயும் சந்தேகப்படுறது, அவங்களை க்வெஸ்டின் பண்ணுறது, அவங்க மேலே தேவையில்லாத காழ்ப்புணர்ச்சி பண்ணி அவங்கள்ட்ட கடினமாக பேசுகிறது இதெல்லாம் கொஞ்சம் விட்டுடுங்க.
அதுபோல் அவர் ஆறாம் பாவாதிபதியாகவும் இருந்து எட்டாம் இடத்துல சம்பந்தப்பட்டதுனால சில பேர்களுக்கு சொந்த தொழில் செய்து கொண்டிருப்பவர்களுக்கு கடினமாக உழைக்க வேண்டிய கட்டாயங்கள் ஏற்படும். நேரமில்லையே என்று புலம்புகின்ற அளவிற்கு வேலைவாய்ப்புகள் அதிகமாக வரக்கூடிய ஒரு சூழல் உங்களுக்கு நிறைய வருவதாக அமையும். அதுபோல் கடகராசிக்காரங்களுக்கு பொறுத்தளவு 12ஆம் இடத்தை குரு பார்த்து கொண்டிருக்கிறார். விரயங்கள் சற்று குறைவதற்கு வாய்ப்புகள் உண்டு. குரு பார்க்க கோடி பாவங்கள் நிவர்த்தின்னு சொல்லப்பட்டது உண்டு. குரு பகவான் இருக்கின்ற இடத்தை விட பார்க்கின்ற இடத்திற்கு சற்று நன்மைகளை செய்யக்கூடிய வாய்ப்பாக இருக்கிற காரணத்தால் அயன சயன புகழ் போக பாக்கியத்தை உற்பத்தி செய்து கொடுப்பார். ஆகையினால் கடகத்தில் பிறந்தவர்கள் இந்த 5-6 மாதங்களுக்கு கொஞ்சம் நேரத்துக்கு சாப்பிட்டோமா, நிம்மதியை தூங்கணுமா, கொஞ்சம் ஓய்வு எடுத்தோமா, நடக்கிறது நடக்கட்டும் அப்புறம் பார்த்துக்கலாம் இப்படிங்கிற மாதிரி சற்று உங்களை நீங்கள் ஆசுவாசப்படுத்தி கொண்டு உழைப்பை தேடி செல்வது மிகப்பெரிய சிறப்பை கொடுக்கும். இல்லை 12ஆம் இடத்துல குரு பார்க்கறதுனால விரைய செலவுகள் சுப விரயங்களாக வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. சில பேர்களுக்கு வண்டி வாகனங்களை மாற்றிக்கொள்வது, நீண்ட தூர பயணங்களுக்கான முயற்சிகள் எடுப்பது, வீடு மாறுறது, இடம் மாறுறது, இப்படிப்பட்ட வாய்ப்புகள் எல்லாம் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் வரக்கூடியதாக உங்களுக்கு அமையும். அதே போல் ராசிக்கு 2ஆம் இடத்தை குரு பார்த்து கொண்டிருக்கிறார். இந்த 2ஆம் இடத்தை குரு பார்க்கறதுனால இத்தனைக்கும் மத்தியில் தேவைக்கு காசு வந்துக்கிட்டு இருக்கும். நிறைய வரலேன்னு வருத்தப்பட வேண்டாம். உங்களுடைய செலவுகளுக்கு காசு வரக்கூடிய வாய்ப்புகள் எல்லாம் கண்டிப்பாக உண்டு. அதே மாதிரி குடும்பத்திற்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒரு மாதிரியாக முண்டி மோதி போராடிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு சூழல் இன்னும் தொடரத்தான் செய்யும். இந்த ஏப்ரல் மாதம் வரைக்கும் தயவு செய்து கணவன் மனைவி குடும்ப உறவுகளில் நிதானம் தேவை. பெற்றோருக்கும் பிள்ளைகளுக்கும் மத்தியிலே டயலாக்ல ரொம்ப கவனம் தேவை. அதே போல் கொடுக்கல் வாங்கலில் யார்கிட்டையாவது வாங்கி யாருக்காவது பணம் கொடுக்கறது, படிக்காத பேப்பரில் கையெழுத்து போடுறது இப்படிங்கிற விஷயங்களுக்கெல்லாம் தயவு செய்து நீங்கள் போகக்கூடாது. ஏற்றுமதி இறக்குமதி சார்ந்த தொழில் செய்யக்கூடியவர்களோட பேப்பரில் ஒழுங்காக கையெழுத்து போடுறது, பில்லெல்லாம் ஒழுங்காக அடிக்கிறோமா, பேப்பர்லாம் சரியாக இருக்கான்னு செக் பண்ணிட்டு தான் கண்டினியூ பண்ணணும். அதே போல் 4ஆம் இடத்தை குரு பார்த்து கொண்டிருக்கிற காரணத்தால் சில பேர்களுக்கு கௌரவம், புகழ், சுகம், திடீரென்று அரசு அதிகாரிகள் இவர்கள் மூலமாக நன்மைகள் இப்படிப்பட்ட ஏராளமான அனுகூலங்களையும் கொடுக்கக்கூடியதாக இருக்கும். எப்படி பார்த்தாலும் 50% நன்மைகளும் 50% தீமைகளும் கலந்திருக்கக்கூடிய குரு பயிற்சியாகத்தான் கடகராசிக்காரங்களுக்கு 20/11/2021 தோங்குகிற குரு பயிற்சி அமையுது. சற்று கவனமாக நடந்து கொண்டால் பெரிய துக்கம், துயரம், தரித்திரங்களை தவிர்க்கலாம் என்பதுதான் பொருள். இதை பார்த்து நடந்து கொள்ளுங்கள். சிம்மராசினியர்களே, சிம்மராசினியர்களை பொறுத்தளவு இந்த குரு பெயர்ச்சி என்று சொல்லக்கூடியது அதிகபட்ச நன்மைகளை எதிர்பார்க்கக்கூடிய, கடந்த காலகட்டத்தில் சோகத்தையே பார்த்து கொண்டிருந்து விட்டு சுகமான வாழ்க்கை எப்பொழுது வரும், எனக்கு கிடைக்குமா, எனக்கு நடக்குமா என்றெல்லாம் பரிதவித்து கொண்டிருந்த இளைஞர்கள், பெரியவர்கள், எந்த வயது உடையவர்களாக இருந்தாலும் அவர்களுக்கெல்லாம் கடந்த காலகட்டத்தோடு ஒப்பிட்டு பார்த்தால் இப்பொழுது வரக்கூடிய இந்த குரு பெயர்ச்சி மிக மிக சிறப்பாக இருக்கப் போகிற குரு பெயர்ச்சி என்பதிலே சந்தேகமே இல்லை. குறிப்பாக வெளிநாடுகளுக்கு செல்ல காத்திருப்பவர்களுக்கு நீண்ட தூர பயணங்கள் வெற்றிகரமாக நடக்கும். அந்த கன்றிலிருந்து உங்களுக்கு விசா வரக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும். பாடப்புத்தகத்தை கையில் வைத்து கொண்டு படிக்க முடியலையேன்னு தட்டழிந்து கொண்டிருந்தவர்கள்லாம் இப்போ வந்து நல்ல சிந்தனைகள் ஏற்பட்டு ஞாபக மருதியெல்லாம் போய் நல்லா படிக்கலாம், நல்லா முன்னேறலாம் அப்படிங்கிற பள்ளிக்கூடத்து பசங்களுக்கு கூட ஒரு நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படும். அதுபோல் படித்து முடித்துவிட்டு வேலை தேடிக்கொண்டிருந்தவர்களுக்கெல்லாம் இந்த காலகட்டத்திலே மிகப்பெரிய அனுகூலமான செய்திகள் உண்டு. நினைத்தபடி, நீங்கள் எதிர்பார்த்தபடி நல்ல சம்பளத்தோடு நல்ல கம்பெனியில் உறுதியாக உங்களுக்கு வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். இதுவரைக்கும் வீட்டை மட்டுமே எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்தவர்களுக்கு இப்பொழுது தற்சார்பு பொருளாதாரம் என்று சொல்லக்கூடிய உங்களை நீங்களே செலவு பண்ணி நீங்களே காப்பாற்றிக்க முடியும், சம்பாதிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழலெல்லாம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சிம்மத்தில் பிறந்தவர்களுக்கு உண்டு. அதில் 6ஆம் இடத்துல சனி இருக்கின்ற காரணத்தால் கடினமாக உழைப்பதற்குண்டான களத்தை உருவாக்கி கொடுக்கின்ற சனி பகவானும் அந்த கடினமான உழைப்பின் மூலமாக மிகப்பெரிய பொருளாதார அபிவிருத்திகளை பெற்றுக்கொள்ள காத்திருக்கக்கூடிய ஒரு மங்கள சம்பவங்களை சந்திக்கக்கூடிய குரு பகவானும், அதிலும் குறிப்பாக பெண்களாக இருக்கின்ற பட்சத்தில் இந்த குரு பெயர்ச்சி என்பது வீட்டுக்குள்ளே மிக மிக மங்களமான ஒரு சந்தோஷமான ஒரு நல்ல நிகழ்வுகளை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏராளம் உங்களை தேடி வரக்கூடியதாக அமையும். குறிப்பாக வீட்டுக்குள்ளே கல்யாண வாழ்க்கை சம்பந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் எல்லாம் இப்பொழுது தடபுடலாக நடக்கக்கூடிய காரணங்கள் உருவாகும். நீண்ட நாட்களாக தடைபட்டு போன திருமண சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சிறப்பாக நடக்கக்கூடியதாக இருக்குது. இதுக்கு காசு பணம் தான் காரணம் இல்லை, எல்லாம் காலம்தான் பதில் சொல்லுது அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு புரிய தெரியும். அதுபோல் 7ஆம் இடத்தில் குரு இருப்பது என்பது இதுவரைக்கும் நம்மளை சுற்றி உள்ளவங்கள்லாம் நமக்கு சனியங்கள் மாதிரி வந்து நமக்கு தொல்லை கொடுத்தாங்க, ஆனால் இப்போ பாருங்கள் எல்லாருமே நமக்கு வேண்டிய உதவி பண்ணுறாங்க இப்படிங்கிற மாதிரியான ஒரு சந்தோஷமான ஒரு சூழலை சுற்றுப்புறத்தில் இருக்கக்கூடிய நட்பு வட்டாரங்கள் உங்களுக்கு செய்து கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அதுபோல் உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்தை குரு பார்த்து கொண்டிருக்கிறதுனால லாபஸ்தானம் பெருகி வரக்கூடிய நேரம் கண்டிப்பாக ஏற்கனவே வேலைக்கு சென்று கொண்டிருந்தவர்களுக்கு மிகப்பெரிய ப்ரொமோஷன் ஆகிறது, நிறைய சம்பளம் வாங்கிறது இப்படிப்பட்ட ஒரு தொடர்புகளும், வேலை தேடிக்கொண்டிருந்தவர்களுக்கு அருமையான வேலை வாய்ப்புகளும்,
சொந்த பிஸ்னஸ் செய்து கொண்டிருந்தவர்களுக்கு கூட இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா மிகச்சிறப்பான முன்னேற்றங்கள், பணம் சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்புகள், லாபத்தை மையப்படுத்தி வாழ்க்கையை நகர்த்துகின்ற ஒரு சூழல் ஆக இப்படிப்பட்ட அநேக வாய்ப்புகள் எல்லாம் இந்த குரு பெயர்ச்சியின் காரணத்தால் 11 இடத்தை குரு பார்ப்பது என்பது மிகச்சிறப்பை கொடுக்கும். இயற்கை உங்களுக்கு வசப்படும், தெய்வத்தின் அனுகூலம் உங்களுக்கு மிகச்சிறப்பான ஒரு நல்வாழ்வாதாரத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். உங்கள் ராசியவே குரு பார்த்து கொண்டிருப்பது என்பது மிகப்பெரிய ஒரு நல்ல விஷயம். இதுவரைக்கும் உங்களுக்குள்ளே இருந்திருக்கக்கூடிய நெகட்டிவான எண்ணங்கள் போயிடும், சோம்பேறித்தனம் போயிடும். உங்களோட வாழ்க்கையை டைம் டேபிள் படி அமைத்து கொள்ளக்கூடிய ஒரு வாழ்வாதாரத்தை சந்திக்கக்கூடிய சுறுசுறுப்பு உங்ககிட்ட வந்துடும். அதே போல் உங்களோட ராசிக்கு 3 இடத்தை குரு பார்த்து கொண்டிருக்கிற காரணத்தால் தைரிய வீரிய பராக்கிரமத்தோடு எடுத்த காரியத்தை நடத்தி முடிப்பதற்குண்டான ஆற்றல் உங்களுக்கு உண்டு. அதிகார தோரணையில் வாழக்கூடிய அரசாங்க சம்பந்தப்பட்ட பதவியாளர்களுக்கெல்லாம் இந்த காலகட்டத்தில் மிகப்பெரிய நல்ல முன்னேற்றம், நல்ல மாற்றங்கள், நினைத்த இடத்தில் போய் இருந்து கொண்டு நல்லபடியாக வாழுகின்ற வாழ்வாதாரம். இப்படி அநேக நல்ல செய்திகளை சிம்மராசியில் பிறந்தவர்கள் இந்த குரு பெயர்ச்சியின் காலத்திலே கண்டிப்பாக உங்களுக்கு இத்தனையும் அமையும் நிர்வாகத்தை அனுபவித்து மகிழுங்கள். கன்னிராசினியர்களே, கன்னிராசினியர்களை பொறுத்தளவு இந்த வியாழகிரகம் என்பது கடந்த வருடம் 5 இடத்தில் இருந்தார், இப்போ 6 இடத்துக்கு போக போகிறார். 6 இடம் என்பது அவ்வளோ நல்லதா சார், ரோணம் ரோகம் சத்துருன்னு சொல்லுவாங்களே, இப்படின்னு பார்க்குற போது 6 இடம் என்பது உழைப்பாற்றலுக்கு சம்பந்தப்பட்ட இடம். என்ன கொஞ்சம் நீங்கள் சூடு சொரண ரோசம் ஆனோம் அப்படிங்கிறதுல ரொம்ப தீவிரமாக இருக்கக்கூடாது, கொஞ்சம் நீங்கள் கொஞ்சம் தளர்ந்து போகணும், அதுதான் நன்மையை செய்யும். ஏனெனில் கன்னிராசியில் பிறந்தவங்க எனக்கு தெரியும் எல்லாம், உனக்கு உன் வேலையை பாரு அப்படிங்கிற மாதிரி யோசிப்பாங்க, ஆனால் ஒன்றும் செய்ய மாட்டாங்க. ஆக மற்றவங்க சொல்லையும் எடுத்துக்கிறதில்ல, தானும் செய்கிறதில்லை அப்படிங்கிற போது வாழ்க்கை என்பது போராட்டக்களமாக மாறிவிடும். இதை சற்று மையமாக வைத்துக்கொண்டு வாழ்க்கை பாதையை பார்க்கணும். 6 இடத்துல போய் குரு சம்மந்தப்படுறதுனால புதிய பொருளாதாரத்தை நோக்கிய பயணங்கள் வரும். இந்த ஷேர் மார்க்கெட் பண்ணுறவங்க, காசு வச்சு பணம் சம்பாதிக்கிறவங்க, இப்படிப்பட்ட அநேக இடங்களில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த வியாழ பயிற்சியின் மூலமாக உங்களுடைய பொருளாதாரம் ஈஸியாக முன்னேற்ற பாதைக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகள் வரும். நிறைய உழைப்பதற்குண்டான களம் பக்கத்தில் காத்துக்கிட்டு இருக்கிறது, அதை நீங்கள் பயன்படுத்தினாலே போதும் மிகச்சிறப்பாக ஒரு நல்ல காரியங்கள் நடக்க வாய்ப்புகள் வரும். அதே போல் இந்த வியாழக்கிரகத்தை பொறுத்தளவு 6 இடத்தில் போனால் தாயாதி வர்க்கம், பெரியப்பா சித்தப்பா அண்ணன் தம்பி சொந்த பந்தம் உற்றார் உறவுகள் இந்த வகையிலிருந்து வரக்கூடிய ஒரு ஒற்றுமைகள் எல்லாம் சற்று குறைய ஆரம்பிக்கும். யாரையும் மதிக்க மாட்டேன், யாரும் தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி உங்கள் மனசு இப்போ கொஞ்சம் போராட்டமாக தெரியும். இதெல்லாம் கொஞ்சம் நியாயமாக தப்பாங்கிறத நான் உங்கள் பொறுப்புக்கே விடுறேன். அதே போல் இந்த குரு பகவானை பொறுத்தளவு 6 இடத்துல போய் இருந்து கொண்டு அவர் பார்க்கின்ற பார்வை உங்களுடைய 10 இடத்தை பார்க்கின்றார், தொழில்சானத்தை பார்க்கின்றார். குரு பார்க்க கோடி பாவங்கள் நிவர்த்தின்னு சொல்லுவாங்க. 10 இடத்தை குரு பார்ப்பது என்பது புதிய தொழில் அபிவிருத்திகளை கொடுக்கும். சொந்த தொழில் செய்து கொண்டிருக்கக்கூடியவர்களுக்கு புதிய பிரான்ச் ஓப்பன் பண்ணுறது, புதிய இடங்களுக்கு சென்று தன் வாழ்க்கையை உயர்த்திக்கிறது, இப்படிங்கிற மாதிரி தொழில் ரீதியான நல்ல முன்னேற்றங்கள், அகலக்கால் வச்சு நல்லபடியாக வளர்க்கறது, இப்படிப்பட்ட வாய்ப்புகளும் உங்களுக்கு உண்டு. தொழில் ரீதியாக மட்டுமல்ல, சொந்தமாக இல்லாமல் அடிமை உத்தியோகம் பண்ணக்கூடியவங்களுக்கு கூட இடமாற்றங்கள், நாடு மாற்றங்கள், தூரங்களுக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகள், இப்படிப்பட்ட அநேக நன்மைகளை கொடுக்கக்கூடிய வாய்ப்பாக இந்த குரு பெயர்ச்சி கண்டிப்பாக உங்களுக்கு அமையும். அதே போல் ராசிக்கு 12 இடத்தை குரு பார்த்து கொண்டிருக்கிற காரணத்தால் தேவையில்லாத அதிக செலவினங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் வரும். 5 செலவாகிற இடத்துல எனக்கு மட்டும் 10 செலவாகுது, நான் யாருக்கு என்ன நல்லது செஞ்சாலும் எனக்கு யாரும் திருப்பி செய்ய மாட்டாங்கிறானுங்க, இப்படிப்பட்ட ஒரு எண்ணமெல்லாம் உங்களுக்கு இப்போ கொஞ்சம் வர ஆரம்பிக்கும். இந்த 12 இடத்தை குரு பார்ப்பது அயன சயன புகழ் போக பாக்கியம்னு சொல்லுவாங்க. ஆக இந்த 12 இடத்தை குரு பார்க்கின்ற காரணத்தால் சோம்பேறித்தனம் வருது, சுகமாக தூங்கிறது, இப்படிப்பட்ட இயல்புகளுக்கு நீங்கள் கொஞ்சம் போகாமல் உங்களை தக்க வைத்து கொள்ள வேண்டியது உங்களுடைய பொறுப்பு. 2 இடத்தை குரு பார்த்து கொண்டிருக்கிற காரணத்தால் சில குடும்பங்களில் நீண்ட நாட்களாக தடைப்பட்ட திருமண காரியங்களை நடத்தக்கூடிய வாய்ப்புகள் வரும். 6 இடத்துல குரு இருக்கிற போது கூட கல்யாணம் பண்ணலாமா அப்படின்னு பார்க்குற போது பொதுவாக சொல்ல போகணும்னா கன்னிராசிக்காரங்களுக்கு லக்னத்திற்கு 7 பாவாதிபதி குரு. அந்த 7 பாவாதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் அடிப்படையில் பாதகாதிபதியாக இருக்கிற காரணத்தால் அவர் 6 இடத்தில் மறைவது என்பது பாதகாதிபதியே சுபச்செய்திகளை தடுத்தவராக இருந்தார், இப்பொழுது 6 மறைந்து போகிற காரணத்தால் கண்டிப்பாக சுபச்செய்திகளை தடுக்க முடியாத இடத்தில் அமர்ந்திருக்கிறார். அதுவும் 2 இடத்தை பார்த்து கொண்டிருக்கிறார். குரு பகவான் பார்க்கின்ற இடம் பலம் பெறும் என்ற காரணத்தால் மங்கள சம்பவங்களை வீட்டுக்குள் நடத்தி முடிக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த குரு பெயர்ச்சியின் காரணமாக உங்களுக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஆக எப்படி பார்த்தாலும் இந்த கன்னிராசியில் பிறந்தவர்களுக்கு ஒரு 60% நன்மைகளும் ஒரு 40% சற்று குழப்பமான எண்ணங்களும் உருவாவதற்கு வாய்ப்புகள் உண்டு. இந்த குழப்பத்தை தவிர்த்து சரியான பாதையில் செல்லுவதற்கான முயற்சிகளையும் முடிவுகளையும் எடுங்கள். நிச்சயம் நீங்கள் நல்லபடியாக இருப்பீங்க, கவலைப்பட தேவையில்லை. துளாராசினியர்களை பொறுத்தளவு இந்த வியாழக்கிரகத்தின் பெயர்ச்சி என்பது மிக மிக அற்புதமான நன்மைகளை செய்யக்கூடியது.
கடந்த 12 ஆண்டுகளுக்கு பிற்பாடு இப்பொழுது துளாராசிக்காரங்களுக்கு குரு பெயர்ச்சி என்பது மிக மிக சிறப்பம்சத்தை கொடுக்கக்கூடியது. 5ஆம் இடத்தில் போய் குரு அமர்கிறார். 5, 9ஆம் இடத்திலே குரு பகவான் இருக்கின்ற போது தெய்வத்தின் அனுகூலமும் மற்றவர்களுடைய அனுகூலங்களும் யாரென்று தெரியாத அந்நிய ஜன இன மத மொழி என்று சொல்லக்கூடிய மாற்று மக்களின் சப்போர்ட் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் இப்படி எக்கச்சக்கமான நன்மைகள் கிடைக்கக்கூடிய காலமாக இந்த குரு பெயர்ச்சி உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும். அதில் 5ஆம் இடத்தில் குரு இருந்து கொண்டு ராசியை பார்த்து கொண்டிருக்கிறார். ராசிநாதனை குரு பார்ப்பது என்பது எப்படி பார்த்தாலும் உங்களுடைய தீய எண்ணங்கள் மறைஞ்சிடும், நெகட்டிவ் தாட்டு போயிடும், சோம்பேறித்தனம் போயிடும். இந்த உலகத்தார் உங்களை ஏற்றுக்கொள்ளுகின்ற அளவிற்கு முக அழகு, லட்சணங்கள், உழைப்பாற்றல், நடைமுறை பாவனைகள் இப்படி சொல்லுகின்ற அத்தனை சந்தர்ப்பங்களையும் உங்கள் மன உறுதியாகவே நீங்கள் ஏற்படுத்தி கொண்டு வாழுகின்ற வாழ்வாதாரம் உங்களுக்கு கிடைக்கும். அதே போல் உங்களுக்கு இந்த 5ஆம் இடத்தில் குரு போனதுனால நீண்ட நாட்களாக தடைபட்ட சுப செய்திகள், சுபகாரியங்களை நீங்கள் எடுத்து நடத்தலாம். வீட்டுக்குள்ளே வந்து யாராவது பெண் குழந்தைகள் இருந்தால், அக்கா தங்கச்சி இருந்தாங்கன்னா அவங்க கல்யாணம் நடக்கும். அது மட்டும் இல்லை, தாய் மாமன் வழிகளிலிருந்து வரக்கூடிய தாய் வழி சம்பந்தப்பட்ட உறவுகளால் வரக்கூடிய நன்மைகள் எல்லாம் உங்களுக்கு வந்து சேரும். பூர்வீக சொத்துக்களில் இதுவரைக்கும் இருந்து வந்திருக்கக்கூடிய சிரமங்களும் சிக்கல்களும் தீர்க்கப்பட்டு அது ஒரு அணுகுமுறைகளினால் நல்லபடியாக தீர்த்து கொண்டு சந்தோஷத்தை அடையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. நீண்ட நாட்களாக கடன் கொடுத்த பணம் வரலையா, இப்போ கேட்டிங்கன்னா கொடுத்துருவாங்க, அப்படிப்பட்ட வாய்ப்புகள் இருக்குது. ஆக 5ஆம் இடத்தில் குரு இருப்பது என்பது மிகப்பெரிய சிறப்பம்சம். அதே போல் அவர் உங்களுடைய 9ஆம் இடத்தை பார்த்து கொண்டிருக்கிறார். இந்த 9ஆம் இடத்தை பார்த்து கொண்டிருக்கிற காரணத்தினால இந்த குரு பகவான் உங்களுக்கு வீட்டுக்குள்ளே நல்ல பெயர், புகழ், கௌரவம், வெளியிலையும் பார்த்திங்கன்னா எல்லாருக்கிட்டையும் நல்ல பெயர், புகழ், கௌரவத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதுபோல் இந்த 9ஆம் இடத்தை குரு பார்ப்பது பெற்றோருக்கும் தனக்கும் இருந்து வந்திருக்கக்கூடிய மனக்கிளேசங்கள், ஒரு விதண்டாவாதங்கள், இப்படிப்பட்ட தர்க்கவாதங்கள் எல்லாம் கடந்து நீங்கள் ஒரு சரியான பாதையில் குடும்பத்தோடு கூடி மகிழ்ந்து அமர்ந்து சாப்பிட்டு வரக்கூடிய வாய்ப்புகள் எல்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக வரும். 9ஆம் இடத்தை குரு பார்க்கிறதுங்கிறது, ஓடி போனவனுக்கு 9ல் குரு இருந்தால் ராஜயோகம் சொல்லுவாங்க, 9ஆம் இடத்தை பார்த்தாலும் அது எடுபடும். அப்படிப்பட்ட அமைப்புகள்லாம் உங்களை பொறுத்தளவு வீடு, மனை, வாசல், அடிப்படை வசதிகளை ஏற்படுத்தி கொள்வதற்கு இது ஒரு மிகச்சிறந்த காலமாக இருக்கும். சொந்த தொழில் செய்து கொண்டிருக்கக்கூடியவர்களுக்கு அற்புதமான லாபங்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. நீண்ட தூரத்து பயணங்கள் உங்களுக்கு பெருத்த லாபங்களை கொடுக்கும். யாரென்று தெரியாதவர்களெல்லாம் ஆர்டர் கொடுப்பாங்க. உங்களுடைய தொழில் ரீதியாக உங்களுக்கு தேவையான முன்னேற்றங்களை சமூகம் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். அரசாங்கம், அரசு சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் கூட உங்களுக்கு வேண்டிய நன்மைகளை செய்வித்து உங்களுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்துவதற்கு பக்கபலமாக இருக்கக்கூடிய காட்சிகள் தெரியும். அதுபோல் 11ஆம் இடத்தை குரு பார்ப்பது என்பது நிச்சயமாக உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த தைரிய வீரிய பராக்கிரமத்திற்கு தகுந்த முன்னேற்றங்கள், எடுத்த முடிவுகளிலே ஒரு நல்லதொரு வேகமான வளர்ச்சி, பணத்தை மையமாக வைத்து கொண்டு தன் வாழ்க்கையை வளர்த்து கொள்ளுகின்ற ஆற்றல், இயற்கை என்று சொல்லக்கூடியது உங்களுக்கு உதவி செய்யக்கூடிய உருளை யோகம் என்று சொல்லக்கூடிய வாய்ப்புகள், இப்படி இந்த 11ஆம் இடத்தை குரு பார்க்கின்ற காரணத்தால் உங்களுடைய முன் சகோதரர்கள், முன்னாடி பிறந்தவங்க, யாரென்று தெரியாதவங்க, வயதில் மூத்தவங்க, இப்படிப்பட்ட அநேகர் பேர் உங்களுக்கு வேண்டிய நன்மைகளை செய்யக்கூடியவங்களாக இருந்து உங்களுக்கு வாழ்வாதாரத்தை உயர்த்தி கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஆக துளாராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த குரு பெயர்ச்சி மட்டற்ற மகிழ்ச்சியும், இதுவரையிலும் இல்லாத ஒரு உயர்வுகளும், பொருளாதாரத்திலே முன்னேற்றங்களும், குடும்பத்தில் சந்தோஷங்களும், இதோட அடிப்படையாகவே உங்கள் ஜாதகத்திலும் இப்படிப்பட்ட நல்ல காலம் நடந்து கொண்டிருந்தால் உறுதியாக இப்படிப்பட்ட அனைத்தும் உங்களுக்கு உண்டு என்பதுதான் உண்மை. விருச்சகராசினியர்களே, விருச்சகராசினியர்களை பொறுத்தளவு இந்த குரு பெயர்ச்சி என்பது போன வருடத்தோடு கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா இப்போ நல்லா இருக்க போகுது அப்படிங்கிறதான் உண்மை. ஏனென்றால் கடந்த வருடம் 3ஆம் இடத்தில் குரு இருந்தார். இப்பொழுது அவர் அங்கிருந்து புறப்பட்டு கும்பத்திற்கு உள்ள 4ஆம் இடத்தில் போய் அமரப்போகிறார். இந்த 4ஆம் இடம் என்பது பொதுவாக அம்மாவை பற்றி சொல்கிறது, வீடு, மனை, வாசல், அடிப்படை வசதிகள், சின்ன குழந்தைகளாக இருந்தால் படிக்கின்ற விஷயங்கள், இதெல்லாம் இந்த 4ஆம் இடத்தோடு தொடர்புகிற காரணத்தினால இந்த குரு பகவானை பொறுத்தளவு 4ஆம் இடத்திற்கு போனது ஒரு வகையில் நல்லதுன்னாலும் கூட இன்னொரு வகையில் நீங்கள் சில விஷயங்களில் கவனமாக இருக்கணும். தர்மபுத்திரன் நாளிலே வனவாசம் படி சென்றதும் அப்படின்னு ஒரு பழமொழி உண்டு. இதுக்கு என்ன அர்த்தம்னு கேட்டிங்கன்னா, நீண்ட தூரத்து பயணங்கள் சில பேர்களுக்கு வரும், கொள்கையற்ற பயணங்கள் வரும், டூர் போகிற மாதிரி போனால் கூட பரவாயில்ல, எதுக்கு போகிறோம் எங்கே போகிறோம்னு தெரியாமல் ஊரை சுற்றிக்கிட்டு இருக்கக்கூடிய கட்டாயங்கள் எல்லாம் சில பேர்களுக்கு வரும். அதே நேரத்தில் 4ஆம் இடத்தில் குரு போகிறதுனால சில விஷயங்களில் கவனம்னு சொல்லுகிற போது, நண்பர்கள் வட்டாரங்களில் நீங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். படிக்காத பேப்பரில் கையெழுத்து போடுறது, பரிதாபப்பட்டு உதவி செய்கிறது, அந்த பக்கம் வாங்கி இந்த பக்கம் கொடுக்கறது, இப்படிங்கிற இந்த நடுவிலிருந்து வேலை செய்கிறதெல்லாம் கொஞ்சம் இந்த காலகட்டத்தில் நிறுத்திக்கிட்டிங்கன்னா பெட்டராக இருக்கும். மற்றபடி இந்த குரு பகவான் 4ஆம் இடத்தில் அமர்வது என்பது பெற்றோர்களுக்கு மத்தியிலே ஒரு சுகமான வாழ்க்கை ஏற்படும். இதுவரைக்கும் குடும்பத்திலிருந்து வந்திருக்கக்கூடிய நோய் நொடிகள், கஷ்டங்கள், தடுமாற்றங்கள், பொருளாதார பற்றாக்குறைகள் இவைகளெல்லாம் சற்று மாற்றங்களுக்கு உட்பட்டு இப்பொழுது சிறப்பானது ஒரு முன்னேற்றத்தை காணுகின்ற வாய்ப்புகள் இந்த வியாழ பெயர்ச்சியினால் விருச்சகத்தில் பிறந்தவர்களுக்கு கிடைக்கும்.
இதே குரு பகவான் கும்பத்திலிருந்து கொண்டு மிதுனத்தை பார்க்கின்றார், அதாவது உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்தை பார்க்கின்றார். இந்த எட்டாம் இடம் என்று சொல்லக்கூடியது ஒரு மனிதனுடைய கெட்ட இடம், அதுதான் ஆயுள் பாக்கியம். இருந்தாலும் ஒரு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா என்ன முயற்சி பண்ணாலும் ஒன்றும் நடக்க மாட்டாங்குதுன்னு சொல்கிறாங்க பாருங்கள். இதெல்லாம் இந்த எட்டாம் இடம் வலுத்திருக்கிற போது தான் நடக்கும். அப்போ இந்த எட்டாம் இடத்தை குரு பார்க்கின்ற காரணத்தால் குரு பார்க்க கோடி பாவங்கள் நிவர்த்தின்னு சொல்லுவது மாதிரி, இப்பொழுது இந்த குரு பெயர்ச்சிக்கு பின்னாடி நீங்கள் செய்கின்ற எடுக்கின்ற முடிவுகள் ஓரளவிற்கு நல்லபடியாக செல்லக்கூடிய வாய்ப்பாக இந்த குரு பகவான் எட்டாம் இடத்தை பார்க்கின்றால் நன்மைகள் கூடி வரும், ஆயுள் பாக்கியம் நிறைய வரும். இது வரைக்கும் இருந்த சின்ன சின்ன வியாதிகள் கூட இப்பொழுது ஏதோ ஒரு மருந்துக்கு கட்டுப்பட்டு உங்களுக்கு ஒரு சுகத்தன்மைகளை கொடுக்கக்கூடிய வாய்ப்பாக வந்து நிற்கும். அதே போல் அந்த எட்டாம் இடத்தை குரு பார்ப்பது என்பது நீண்ட தூரங்களுக்கு செல்ல காத்திருப்பவர்களுக்கு விசா கிடைக்கும், மற்ற ஊர்கள் மற்ற நாடுகளுக்கு போகிறதெல்லாம் ரொம்ப பலிதமாக பிரமாதமாக வரக்கூடிய வாய்ப்பெல்லாம் கண்டிப்பாக வரும். பத்தாம் இடத்தை குரு பார்த்து கொண்டிருக்கிற காரணத்தால் சொந்த தொழில் செய்து கொண்டிருப்பவர்களுக்கு சில மாற்றங்கள் நிகழக்கூடியதாக இருக்கும். புதிய தொழில் துவங்கிறது அல்லது புதிய மக்களை கூட சேர்த்துக்கிறது, இந்த ஃபைனான்சியல் சப்போர்ட்டுன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு யாரோட உதவியாவது எடுத்துக்கிறது, இப்படிங்கிற மாதிரியான வாய்ப்புகள் எல்லாம் உங்களுக்கு இதில் தேடி வரும். அது மட்டும் இல்லாமல் இந்த பத்தாம் இடத்தை குரு பார்க்கறதுனால வேலை உத்தியோகம் இதில் இருக்கக்கூடியவங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல முன்னேற்றங்கள் இருக்குது, இடமாற்றங்கள் இருக்குது. அரசாங்க பதவிகள் அரசு உத்தியோகம் செய்யக்கூடியவங்க கூட இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல நினச்ச இடத்துல போய் இருந்து வேலை பார்க்கக்கூடிய நல்ல முன்னேற்றங்கள், இது வரைக்கும் வராத பணத்தை வரவு வைக்கிறது, இப்படிங்கிற மாதிரியான நல்ல செல்வாக்கான ஒரு சூழலெல்லாம் இந்த காலகட்டத்தில் வரக்கூடியதாக இருக்கும். அதே போல் இந்த வியாழ கிரகம் உங்களுடைய பன்னெண்டாம் இடத்தை பார்த்து கொண்டிருக்கிறார். இந்த பன்னிரெண்டாம் இடத்தை குரு பார்க்கறதுனால அயன சயன புகழ் போக பாக்கியம்னு சொல்லி நேரத்துக்கு சாப்பிட்றது, நிம்மதியாக தூங்குறது, நல்ல ரெஸ்ட் எடுக்கிறது, இதற்குண்டான வாய்ப்புகளும் அதற்குண்டான சூழலும் சந்தோஷமும் கிடைக்கக்கூடிய வாய்ப்பாக அமையும். நீண்ட நாட்கள் பிரிந்த தம்பதிகள் எல்லாம் ஒன்று கூடி வாழக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும். அது மட்டும் இல்லை, பன்னிரெண்டாம் இடத்தை குரு பார்ப்பது என்பது கடன்பட்டாவது சில காரியங்களை செய்து சந்தோஷம் கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும். ஆக மொத்தம் இந்த குரு பெயர்ச்சி என்று சொல்லக்கூடியது ஒரு குறிப்பிட்ட ஒரு ஆறு மாதங்களே இருந்தாலும் கூட, ஆறு மாதங்களுக்கும் உட்பட்ட காலம்தான் இருக்க போகுது. அதனால் உங்களை பொறுத்தளவு கண்டிப்பாக இதுவரைக்கும் இருந்ததை விட கொஞ்சம் முன்னேற்றமாக தெரியும். உறுதியாக நிச்சயமாக நீங்கள் ஒரு சந்தோஷமான வாழ்க்கை பாதையை பார்த்து நகரலாம் அப்படிங்கிறதுக்கு இந்த குரு பெயர்ச்சி உதவிக்கரம் நீட்டும். தனுசு ராசி நேயர்களே, இந்த தனுசு ராசி நேயர்களை பொறுத்தளவு இந்த குரு பகவான் வந்து இப்போ இரண்டாம் இடத்துல இருந்தார். இது வரைக்கும் தன குடும்ப வாக்காதிபதினு சொல்லக்கூடியவர் தன குடும்ப வாக்கு ஸ்தானத்திலேயே உட்கார்ந்திருந்தார். ராசிநாதனாக இருக்கக்கூடியவர் இரண்டாம் இடத்திலிருந்து விட்டு இப்பொழுது மூன்றாம் இடத்திற்கு பயணமாகிறார். இந்த மூன்றாம் இடத்திற்கு பயணமாகிற போது சில விஷயங்களை நீங்கள் கொஞ்சம் கவனிக்கணும். எதாவது அடிப்படையாக சின்ன பசங்களாக இருந்தால் சாப்பிட்ற விஷயத்தில் கவனம் வைங்க, வயிற்ற பட்டினியும் போடாதீங்க, தேவைக்கு அதிகமாக சாப்பிடாதீங்க. கொஞ்சம் வியாதிகளை கொடுக்கக்கூடிய வாய்ப்பை கொடுத்துரும். சளி இந்த மாதிரியான தொல்லைகள் இருக்குது. ஏற்கனவே நாட்டில் பார்த்தீங்கன்னா கொரோனா கொரோனான்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆக நீங்கள் எல்லாத்துலேயுமே கொஞ்சம் அதிக அக்கறையோடு கவனத்தோடு உடல் சார்ந்த விஷயங்களை கவனித்துக் கொள்வதற்கு முயற்சி செய்ய வேண்டியது கட்டாயம். அதை பார்த்து பயப்பட வேண்டிய அவசியமும் இல்லை. மூன்றாம் இடத்துல போய் குரு சம்பந்தப்பட்டிருக்கிறதுனால ராசிநாதனே மூணில் உட்காருகிற போது தைரிய வீரியத்தோடு போராடி வெற்றி பெறுகின்ற அந்த களத்தை தேடி ஓட ஆரம்பிப்பீங்க. என்னால் முடியும், நான் பார்த்துக்கிறேன், எனக்கு ஒன்றும் தேவையில்லை, நீங்கள்லாம் வராதிங்க அப்படின்னு சொல்லி உங்களை நீங்களே மிருகேற்றி கொள்ளக்கூடிய வாய்ப்பாக கண்டிப்பாக இந்த குரு பெயர்ச்சி உங்களுக்கு சந்தர்ப்பங்களை வழங்கும். அதுபோல் அடிப்படையாக உங்கள் ராசிக்கு நான்காம் பாவாதிபதியாக அந்த குரு பகவான் இருந்து வீடு மனை வாசல் அடிப்படை வசதிகள் சம்பந்தப்பட்ட இடத்திற்கு, வாகன பிராப்தங்கள் சம்பந்தப்பட்ட இடத்துக்கு அதிபதியாக இருந்து அவர் வந்து கும்பத்தில் அமர்கிறார். புதிய வாகனங்களை வாங்குவது, வாகனங்களையே தொழிலாக வைத்து கொண்டு வாழக்கூடியவர்களுக்கு முன்னேற்றங்கள், புதிய அதிக பிஸ்னஸுக்காக வேண்டி அதிக எண்ணிக்கையில் உங்களுடைய தொழிலை விருத்திப்படுத்துவது, இப்படிப்பட்ட வாய்ப்புகள் எல்லாம் கூட உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் இந்த குரு பெயர்ச்சினால் கண்டிப்பாக உங்களுக்கு தேடி வரும். ஏழாம் இடத்தை குரு பார்த்து கொண்டிருக்கிற காரணத்தினால் யாரென்று தெரியாதவர்களெல்லாம் உங்களுக்கு உதவிக்கரம் நீட்டுவார்கள். அரசாங்கம் உங்களுக்கு வேண்டிய உதவிகளை செய்யும். குறிப்பாக பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ் செய்து கொண்டிருக்கக்கூடியவர்கள் மிகப்பெரிய நல்ல அனுகூலங்களை பெற்றுக்கொள்ள முடியும். அதுபோல் கணவன் மனைவி குடும்ப உறவுகளிலிருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு விதமான தர்க்கவாதங்கள் தகராறுகள் மறைந்து ஒரு சந்தோஷமான மனப்போக்குகள் ஏற்பட்டு குடும்ப ஒற்றுமை மேலோங்கும், வீட்டுக்குள்ள மகிழ்ச்சியான சந்தர்ப்பங்கள் இருப்பதை நீங்கள் பார்க்க முடியும். அது மாதிரி ஏழாம் இடத்த குரு பார்க்கிறது நீண்ட நாட்களாக தடைபட்டு போயிருந்த திருமண காரியங்கள் நடத்தி முடிப்பதற்கு தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்கு அற்புதமான ஒரு வாய்ப்புகள் தேடி வரும். அவசர அவசரமாக யாராவது ஒரு பொண்ணை கேட்டு வர்றாங்க அப்படின்னா நீங்கள் பயப்பட தேவையில்லை, தாராளமாக விசாரிச்சுக்கிட்டு கல்யாணம் பண்ணி கொடுக்கலாம். இப்படிப்பட்ட அநேக அனுகூலங்களை பார்த்து கொள்ள முடியும். வீட்டுக்குள்ளே நல்ல மங்களமான செய்திகள் பேசுவதற்கும் மங்களமான செய்திகளை அனுபவிப்பதற்கும் உண்டான வாய்ப்புகள் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த குரு பெயர்ச்சியின் காரணத்தால் நிச்சயமாக உண்டு.
ஒன்பதாம் இடத்தை குரு பார்த்து கொண்டிருக்கிற காரணத்தால் பாக்கியஸ்தானம் என்று சொல்லக்கூடியது. இதுவரைக்கும் உழைச்சதில் கொஞ்சம் கூட மிச்சம் வைக்க முடியல, என்னென்னமோ பண்ணி பார்த்தாச்சு ஆனாலும் கையில் நிற்க மாட்டேங்குது. 100 ரூபா செலவு வரவு வந்ததுன்னா 100 ரூபா செலவாகுது. இப்படின்னெல்லாம் நீங்கள் கஷ்டப்பட்டுருந்த காலம் போய் இப்பொழுது வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு கையில் மிச்சம் விழும். அது உங்களுடைய தகுதிக்கு தகுந்த மாதிரி, செய்கின்ற தொழிலுக்கு தகுந்த மாதிரி உங்களுடைய வாழ்க்கையில் இந்த மிச்சம் விழுகிறது. அதை வச்சுக்கிட்டு அடுத்த ஸ்டெப்புக்கு நகர்றது, வீடு வாங்கிறது, மனம் வாங்கிறது, நகை வாங்கிறது, பெண்களாக இருந்தால் ஆடை அணிகளை சேர்க்கை ஏற்படுத்திக்கிறது, டூர் போகிறது, சுற்றுலா போகிறது, மனமகிழ்ச்சிக்கு சம்பந்தப்பட்ட இடங்களுக்கு தேடி சென்று மகிழ்ச்சியை கொண்டாடுறது, இப்படிப்பட்ட அநேக செய்திகளை இந்த காலகட்டத்தில் நீங்கள் பார்க்கலாம். உங்களை பொறுத்தளவு வீட்டுக்குள்ளே கல்யாணம் பண்ணுறது, டூர் போகிறது, நீண்ட தூரத்துக்கு பயணம் பண்ணுறது, மகிழ்ச்சியாக இருக்கிறது, இப்படிப்பட்ட எல்லா செய்திகளும் உங்களுக்கு கூட வந்தாலும் கூட ஒரு பக்கத்தில் நீங்கள் உங்களுடைய உடல் சார்ந்த எண்ணங்களில் அதிக கவனம் வைக்கணும் அப்படிங்கிறத மட்டும் மையப்படுத்தி கொண்டு இந்த குரு பெயர்ச்சி முழுவதையும் கண்காணியுங்கள். மற்றபடி பெருத்த சோகத்திற்குண்டான எந்த காரணங்களும் இருக்க வாய்ப்புகள் இல்லை. வாழ்க வளமுடன். மகரம் ராசி நேயர்களே, மகர ராசி நேயர்களை பொறுத்தளவு இந்த குரு பகவான் மிகச் சிறப்பான ஒரு இடத்திற்கு போய் அமர்கிறார். இதுவரைக்கும் ஜென்மத்தில் இருந்தார், அவர் இப்பொழுது இரண்டாம் இடத்திற்கு போய் சென்று அமர்கிறார். இந்த இரண்டாம் இடம்னு எடுத்துக்கிட்டாலே தனம், குடும்பம், வாக்குன்னு சொல்லுவாங்க. அதுலேயும் தனம்தான் ரொம்ப முக்கியம். பணம் சம்பந்தப்பட்ட அனைத்தும் இந்த காலகட்டத்திற்கு உங்களுக்கு சிறப்பை கொடுக்கக்கூடியது. பணம் அப்படிங்கிறது அன்றாட செலவுக்கு வர்றது, தனம் அப்படிங்கிறது சேமிப்புக்கு வர்றது. இந்த ரெண்டுக்கும் உண்டான எல்லா வாய்ப்புகளும் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் வரும். அது மட்டும் இல்லாமல் மகரத்திற்கு 3/12 பாவாதிபதியாக இருக்கக்கூடியவர் இரண்டாம் இடத்தில் அமர்கின்ற போது கண்டிப்பாக நீங்கள் எண்ணிய காரியங்களை திட்டமிட்டு செய்து முடிப்பதற்கும், நினைத்த பொருளை வாங்கி வச்சு அதன் மூலமாக அனுபவங்கள், சந்தோஷங்களை தேர்த்தி கொள்வதற்கும், பயணங்களிலே மிகப்பெரிய நல்ல முன்னேற்றங்கள் பெறுவதற்கும், வீட்டுக்குள்ளே சுபகாரியங்கள் பண்ணுறதுக்கு இரண்டாம் இடத்துல குரு போகிற போது மிகப்பெரிய அனுகூலங்கள். எப்படின்னு கேட்டால் எல்லா விதத்திலும் நன்மைகள் நடக்கும் அப்படிங்கிற செய்திகள் எல்லாம் வரும். அதே போல் இந்த குரு பகவான் அங்கிருந்து கொண்டு உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்தை பார்த்து கொண்டிருக்கிறார். இதுவரைக்கும் தொழில் ரீதியாக இருந்த போராட்டங்கள் நிச்சயமாக முடிவுக்கு வரும். சொந்த தொழில் செய்து கொண்டிருப்பவர்களுக்கு ஏற்பட்ட கடன் தொல்லைகளை கட்டி முடிக்கக்கூடிய வாய்ப்புகள் வரும். அதுபோல் புதிய கடன்கள் வாங்கணும், புதுசாக 2 மிஷின் வாங்கி போடணும், புதுசாக டர்னோவர் அதிகப்படுத்தணும், புதுசாக 10 பேருக்கு வேலை கொடுக்கணும், புதுசாக ஒரு எக்ஸ்பென்ஷன் பண்ணி ஒரு தொழிற்சாலை துவங்கணும், இப்படின்னு இருக்கக்கூடிய நிலவரத்தில் இருக்கக்கூடியவர்கள் கட்டாயமாக இது சார்ந்த முடிவுகளுக்கு வரலாம். அரசாங்கம், அதிகாரிகள், வங்கிகள், இதனுடைய உதவிகள், இப்படியெல்லாம் உங்களுக்கு நிறைவாக கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த குரு பெயர்ச்சியின் மூலமாக மகரத்தில் பிறந்தவர்களுக்கு அற்புதமாக இருக்கிறத நீங்கள் கண்டிப்பாக பார்க்க முடியும். இந்த 6ஆம் இடத்தை குரு பார்க்கின்ற காரணத்தால் ரோணம், ரோகம், சத்துரு இதெல்லாம் முடிவுக்கு வரும். அதாவது கெட்டவர்களால் வரக்கூடிய தாக்கங்கள், எதிரிகளால் வரக்கூடிய துன்பங்கள், இப்படிப்பட்ட கோர்ட்டு, வழக்கு, கச்சேரி இப்படியெல்லாம் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்ததெல்லாம் போய் இப்போ எல்லாத்தையும் முடிவுக்கு கொண்டு வரக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு நிச்சயமாக உண்டு. அதேபோல் 8ஆம் இடத்தை குரு பார்த்து கொண்டிருக்கிற காரணத்தால் கெட்ட செய்திகளை எல்லாம் தவிர்த்து விட்டு ஒரு நல்ல செய்தியை பார்த்து நாம் வாழுகின்றோம், நகர்கின்றோம் என்று சொல்கின்ற நிலைப்பாடுகள் வரும். காலபுருஷத்துவத்துக்கு 5ஆம் இடமாக அந்த உங்களுடைய 8ஆம் இடம் இருக்கிறதுனால வீட்டுக்குள்ளே பிள்ளைகளின் முன்னேற்றம், பிள்ளைகளுக்காக பெற்றோர் செய்ய வேண்டிய கடமைகள், செலவுகள், அல்லது பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு கல்யாணம் பண்ணி வச்சு பார்க்கறது, இப்படிப்பட்ட அநேக அனுகூலங்களை எல்லாம் இந்த காலகட்டத்தில் மகரத்தில் பிறந்தவர்களுக்கு நிச்சயமாக நீங்கள் கண்டுகளிக்க முடியும். அதுபோல் வீட்டுக்குள்ளே யாருக்காவது இது வரைக்கும் உடம்பு சரியில்லாமல் இருந்தது, எப்போ பார்த்தாலும் டாக்டர்கிட்டே போகிறோம், ஒன்றும் தீரமாட்டேங்குது, என்ன மருந்து கொடுத்தாலும் சரியாக வரல, இப்படியெல்லாம் மனப்புழக்கத்தில் இருந்தவர்களுக்கெல்லாம் இந்த காலகட்டத்தில் ஏதோ ஒரு மருந்து கட்டுப்பட்டு வியாதிகள் அகற்றப்பட்டு ஒரு மகிழ்ச்சியான சூழல் உருவாக்கப்பட்டு இப்படிப்பட்ட காரணங்கள் எல்லாம் உருவாகும். அதே போல் மகரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த வியாழகிரகம் 10ஆம் இடத்தை பார்த்து கொண்டிருக்கிறார். 10ஆம் இடம் என்பது தொழில்ஸ்தானம்னு சொல்லுவோம். குரு பார்க்க கோடி பாவங்கள் நிவர்த்தினா உங்களுடைய தொழில் ரீதியாக நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படும், புதிய தொழில்கள் துவங்கலாம். நீண்ட நாட்களாக வேலை பார்த்துட்டு இருக்கிறேன் சார், எனக்கு ஒன்றும் சரியாக வரல, நான் ரொம்ப நாளாக யோசிச்சுக்கிட்டு இருக்கிறேன், இப்போ ஒரு பிஸ்னஸ் பண்ணலாமான்னு யோசிக்கிறேன் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறவங்களாக இருந்தால் மகரத்தில் பிறந்தவர்கள் தாராளமாக இந்த காலகட்டத்தில் நீங்கள் சொந்த தொழில் துவங்குவதற்கான முயற்சிகள் எடுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் 10ஆம் இடத்தை குரு பார்ப்பது என்பது உறுதியாக உங்களுடைய ஏற்கனவே செஞ்சுக்கிட்டு இருந்த தொழிலில் வருமான பெருக்கங்கள் ஏற்படும், கடன்கள் கட்டப்படும், இப்படி நிறைய நன்மைகளை பெற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்பாக இந்த மகரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த வியாழ பயிற்சி மிக அற்புதத்தை செய்து கொடுக்கும். கவலைப்பட தேவையில்லை. கும்பராசினியர்களே, கும்பராசினியர்களை பொறுத்தளவு இந்த வியாழ பெயர்ச்சியை பொறுத்தளவு, குரு பெயர்ச்சியை பொறுத்தளவு கண்டிப்பாக நீங்கள் சில விஷயங்களில் கவனமாக இருக்கணும், சில விஷயங்களில் போராடணும், சில விஷயங்களில் மிச்சம் வைக்கணும். அது என்ன சார் இப்படி என்ன பண்ணுறதுன்னு சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த வியாழகிரகம் ஜென்மத்தில் வந்து அமர்ந்திருக்கிற காரணத்தால் ஜென்மராமர் வனத்திலே சீதையை சிறை வைத்ததும் அப்படின்னு ஒரு வார்த்தை உண்டு.
இந்த ஜென்மத்தில் குரு பகவான் வந்த காரணத்தினால சில நேரங்களில் நெகட்டிவான எண்ணங்கள் வரும், பயம் வரக்கூடியதாக இருக்கும், வாழ்க்கை வெறுத்து போகின்ற சூழல் ஏற்படும். என்ன பொழப்பு இது, என்ன பண்ணாலும் ஒன்றும் சரியாகவில்லை, எண்ணத்துக்கு போய் இன்னும் வாழ்ந்து என்ன பண்ண போகிறோம் இப்படிங்கிற மாதிரி நெகட்டிவான எண்ணங்கள் தோன்றும். இதை சற்று தள்ளி வச்சுட்டு வாழ்க்கை என்பது போராட்டமாகத்தான் இருக்கும், போராட்டம் இல்லைன்னா வாழ்க்கை இல்லை இப்படிங்கிறத உணர்ந்து கொண்டு நீங்கள் அடுத்த கட்டத்திற்கு நகர வேண்டுமே தவிர நின்ற இடத்திலிருந்து இன்னும் யோசிச்சுக்கிட்டு இருக்கிறதுல வேலை இல்லை, அதை கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. அதேபோல் உடல்நிலைகளில் சற்று கவனம் வையுங்கள். மனநிலைகளிலும் உடல்நிலைகளிலும் இந்த ரெண்டையும் தான் நான் கவனிக்க சொல்கிறேன். முதல்ல சொன்னது மனநிலை, இப்போ சொல்கிறது உடல்நிலை. சற்று ஏதாவது வயிற்றுக்கோளாறுகள், ஜீரணக்கோளாறுகள், ஏற்கனவே கும்பராசியில் பிறந்தவங்களுக்கு குடல் வியாதி, வயிற்றுக்கோளாறு, ஜீரணக்கோளாறு, கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் இதெல்லாம் இயற்கையாக வரும். அந்த அடிப்படையில் இந்த காலகட்டத்தில் நீங்கள் உடல் ரீதியான அந்த விஷயங்களையும் கவனிக்கணும். குறிப்பாக இதற்கு உணவு பழக்க வழக்கங்களில் கொஞ்சம் கடினமான ஒரு சில சிஸ்டமேட்டிக் விஷயத்தை கடைப்பிடிக்கணும். நேரத்துக்கு சாப்பிடணும், நிம்மதியாக தூங்கணும், உங்களுக்கு வேண்டாத சாப்பிடக்கூடாது இப்படிங்கிற விஷயத்தை கொஞ்சம் நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். அதுபோல் ஜென்மத்தில் குரு இருக்கின்ற வரைக்கும் அவர் ஐந்தாம் இடத்தை பார்த்து கொண்டிருப்பார். இந்த ஐந்தாம் இடத்தை பார்க்கின்ற காரணத்தால் ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா உங்களுடைய ஆற்றலே உங்களுக்கு புரியவில்லையோ என்று சொல்லுகின்ற அளவிற்கு உங்களுடைய சோம்பேறித்தனம் அல்லது ஏதோ ஒரு நெகட்டிவாக ஃபீல் பண்ணிவிட்டு பேசாமல் விட்டுறது, வந்த வாய்ப்பை நழுவ விடுறது, இப்படிப்பட்ட காலச்சூழலெல்லாம் உங்களுக்கு வருவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. இதிலெல்லாம் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கொள்வது நல்லாயிருக்கும். அதுபோல் ஐந்தாம் இடத்தை குரு பார்க்கின்ற காரணத்தால் பெற்றோர்கள் பிள்ளைகள் இருவருக்கும் இருக்கின்ற ஒரு இணக்கமான உறவுகள் வலுப்பெற்று பலப்பெற்று வீட்டுக்குள்ளே சந்தோஷங்கள் ஏற்படும். சில பெற்றோர்களுக்கு பிள்ளைகளின் மூலமாக நிறைய பண வரவுகள் வரும். நீங்கள் சும்மா இருங்க பணம் அனுப்புகிறேன், பணம் நீங்கள் அதை வச்சுட்டு வாழ்ந்து காட்டுங்க அப்படிங்கிற மாதிரி பிள்ளைகள் சப்போர்ட் பண்ணுவாங்க. ஆக எது எப்படியோ உங்களுடைய வாழ்க்கை சக்கரம் நல்லாகவே சுழன்று கொண்டிருக்கும் என்பதற்கு எந்த தடைகளும் இல்லை என்ற காரணத்தால் இந்த ஐந்தாம் இடத்தை குரு பார்க்கறது ஒரு வகையில் மிக அதிகபட்ச நன்மைகளை கொடுக்கும். மற்றும் இல்லாமல் குலதெய்வ வழிபாடு அல்லது நீண்ட தூரங்களுக்கு பயணம் பண்ணுறதுனால வரக்கூடிய முன்னேற்றங்கள், நீண்ட நாட்களாக வராத பணத்தை வரவு வச்சுக்கிட்டு சந்தோஷப்படுறது, பெரிய ஏற்றுமதி இறக்குமதி சம்பந்தப்பட்டவர்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் சுணக்கம் தயக்கம் இருந்தாலும் ஓரளவுக்கு தொழில் முன்னேற்றம் பார்ப்பது. ஏனென்றால் ஐந்தாம் இடம் என்பது இறைவனுடைய அனுகூலத்தால் உங்களுக்கு எல்லா விதமான நன்மைகளும் கிடைக்கக்கூடியதாக அமையும். இந்த பூர்வீக சொத்துக்களை பிரிக்கணும், தீர்க்கணும், அண்ணன் தம்பி ஒற்றுமைகள்லேருந்து இது ஏதாவது ஒன்று பண்ணி நம்ம முடிச்சுக்கணும் அப்படின்னு யோசிக்கிறவங்களுக்கு இது ஒரு நல்ல காலம் இல்லை. இதை வந்து நீங்கள் April 14, 2022 வரைக்கும் இந்த சொத்து சுகம் பிரிக்கிறது பண்ணுறதெல்லாம் இது சம்மந்தப்பட்ட வார்த்தை விளையாட்டுகள் ஒன்றும் பண்ண வேண்டாம், அதை பேசாமல் விட்டுருங்க, அதுவே நல்லாயிருக்கும். அதுபோல் ஏழாம் இடத்தை குரு பார்த்து கொண்டிருக்கிற காரணத்தினால குடும்பத்திலே ஒற்றுமை நிகழும். என்னதான் ஒரு போராட்டம் ஒரு பக்கத்தில் இருந்தாலும் கணவன் மனைவி குடும்ப உறவுகள் நல்லபடியாக செல்லக்கூடியதாக இருக்கும். பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறவங்க அல்லது ஒரு டீம் ஒர்க்காக பண்ணி வேலை பார்க்குறவங்க இவங்களுக்கு மத்தியில் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சில நன்மைகள் உண்டாகுமே தவிர பெருத்த தீமைகள் கஷ்டங்கள் ஒன்றும் வந்துட போகிறதில்லை, பயப்பட வேண்டாம். இதே போல் ஒன்பதாம் இடத்தை குரு பார்த்து கொண்டிருக்கிற காரணத்தால் நீங்கள் போட்ட திட்டங்கள் பலிதமாவதற்கும் அதுக்கு கொஞ்சம் கடினமாக உழைக்கணும், நெகட்டிவாக இல்லாமல் பாசிட்டிவாக நினச்சிட்டு உழைக்கணுமே தவிர மற்றபடி பேராபத்துகள் பெரு சிக்கல்கள் பெரு கஷ்டங்கள் என்று சொல்லக்கூடியதற்கான வாய்ப்புகள் இல்லை, பயப்பட வேண்டாம். எப்பொழுதுமே குரு பகவான் இருக்கின்ற இடத்தை சிதைத்து விட்டு பார்க்கின்ற இடங்களுக்கு பலம் கொடுப்பார். ஆக பார்க்கின்ற இடங்கள் என்றவோ 5, 7, 9 இடமாக இருக்கிற காரணத்தால் மிக சிறப்பம்சங்கள் உண்டு. இருக்கின்ற இடம் என்னவோ கும்பமாக இருக்கிற காரணத்தால் உங்கள் ராசி மனசும் உடம்பையும் பாடாப்படுத்துவார். இதை மட்டும் வித்தியாசமாக வேறுபடுத்தி பார்த்து இதை தக்க வைத்துக் கொண்டீர்களானால் நிச்சயமாக சிறப்பு உண்டு, பயம் கொள்ள வேண்டாம். மீனராசினியர்களே, மீனராசினியர்களை பொறுத்தளவு இந்த வியாழ பெயர்ச்சி என்று சொல்லக்கூடியது வருகின்ற 20/11/2021 துவங்குது. இது 11 இடத்திலிருந்து குரு பகவான் இப்பொழுது 12 இடத்தில் வந்து அமர காத்திருக்கின்றார். இந்த 12 இடம் என்று சொல்லக்கூடியது அயன சயன புகழ் போக பாக்கியம் அப்படின்னு ஒரு பக்கம் சொல்கிறது உண்டு, விரயஸ்தானம் அப்படின்னு சொல்கிறது உண்டு. அப்போ இந்த குரு பகவான் இருக்கின்ற இடத்த கொஞ்சம் குழப்பி அடிப்பார் அப்படிங்கிற போது உங்களுடைய அயன சயன புகழ் போக பாக்கியத்தில் கொஞ்சம் துன்பம் வரலாம். எப்படி நேரத்துக்கு சாப்பிட முடியாது, நிம்மதியை தூங்க முடியாது, ஒரே ட்ரபுளாக இருக்குது, என்னென்னு தெரியல, என்ன பொழப்பு இது அப்படிங்கிற மாதிரி ஒரு வெறுப்புத்தன்மைகளை கொடுக்கக்கூடிய இதெல்லாம் உங்களுக்கு பக்கத்தில் இருக்கும். ஆனால் அதே போல் விரயஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இடத்துல குரு உட்கார்ந்ததுனால இதுக்கு முன்னாடி நடந்த மாதிரி இனிமேல் புது விரயங்கள் வருவதற்கு வாய்ப்புகள் இல்லை. திட்டம் தீட்டி கட்டுப்பாடாக இருந்து பணத்தை செலவு செய்து இப்படிப்பட்ட ஒரு பாதை அனுகூலங்கள் எல்லாம் உங்களுக்கு வர ஆரம்பிச்சிடும். கண்டிப்பாக உங்களை பொறுத்தளவு மிகப்பெரிய துன்பத் துயரங்கள் வந்துடாது, ஒன்றும் பயப்பட தேவையில்லை. அதே போல் ராசிக்கு 4 இடத்தை குரு பார்த்து கொண்டிருக்கிறார்.
உடலளவில் இருந்து வந்திருக்கக்கூடிய சுகபோக அம்சங்கள் இதெல்லாம் இன்னும் கொஞ்சம் நல்லாவே வளரப்போகுது. துன்பத் துயரங்கள்லாம் குறையும். குறிப்பாக ஏதாவது ஸ்கின் அலர்ஜி, கால்வலி, கைவலி, முதுகுவலி, தலைவலி, நரம்பு சம்பந்தப்பட்ட வியாதிகள், வாத வியாதிகள் இப்படியெல்லாம் அழுத்து போய் கஷ்டப்பட்டு கொண்டிருந்தவர்களுக்கு கூட இந்த குரு பயிற்சிக்கு பிற்பாடு கொஞ்சம் சுகம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. உறுதியாக ஒரு நல்ல டாக்டர் பார்த்தா நல்லபடியாக மருந்து கிடச்சது, இப்போ கொஞ்சம் நல்லாயிருக்கு அப்படின்னு ஒத்துக்கொள்ளக்கூடிய அளவிற்கு உங்களுடைய உடல் சார்ந்த சுகபோகங்கள் எல்லாம் ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அது மட்டும் இல்லை, கடன் பட்டாவது புதுசாக வீடு வாங்கணும், புது இடங்களுக்கு போய் உட்கார்ந்து ஏதாவது ஒன்று பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்து உங்களை ஒரு வாழ்க்கை சக்கரத்திலே ஒரு மாற்றத்தை உருவாக்குகின்ற வாய்ப்புகளுக்கு போகலாம். வீடு வாங்கலாம், கார் வாங்கலாம், நீண்ட தூரத்துக்கு போயிட்டு வரலாம். இப்படிப்பட்ட அனுகூலங்கள், சந்தோஷங்கள் இதெல்லாம் உண்டு. இதுவரைக்கும் தனக்கும் தாயாருக்கும் இருந்தவர்களுடைய ஒரு மனவேற்றுமைகள் எல்லாம் இப்பொழுது ஒற்றுமையாக இருந்து நல்லபடியாக குடும்பம் ஒரு குதூகூலமாக அமையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதுபோல் இந்த குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்தை பார்த்து கொண்டிருக்கிறார். ஆறாம் இடம் என்பது சொந்த தொழில் செய்யக்கூடியவர்களாக இருந்தாலும், உத்தியோகஸ்தர்களாக இருந்தாலும், நீங்கள் வேலை செய்கின்ற இடங்களிலே உங்களுக்கென்று கிடைக்க வேண்டிய மரியாதை, புகழ், கௌரவம் கண்டிப்பாக இப்பொழுது கிடைக்க ஆரம்பிக்கும். சொந்த தொழில் செய்து கொண்டிருக்கக்கூடியவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா நல்ல முன்னேற்றங்கள் வருவதற்கும், புதிய தொழில் துவங்குவதற்கும், புதிய மக்களோடு இணைந்து தொழில் செய்து மகிழுவதற்கும், வரவு செலவுகளில் இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு ஒரு டர்ன் ஓவரை பார்க்குறதுக்கும் இது சம்பந்தப்பட்ட வாய்ப்புகள் நிறையவே இருக்கும். அதிலையும் குறிப்பாக எலக்ட்ரிக்கல் சார்ந்த துறைகள், இந்த ஆயில் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, இரும்பு சம்பந்தப்பட்ட தொழில் பண்ணுறவங்க இவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த காலகட்டத்தில் மிகச்சிறப்பம்சம் வரும். காரணம், சனி பகவான் மகரத்திலே 11 இடத்திலே மிக சூப்பராக அமர்ந்திருக்கிறார். அது சார்ந்த தொழில்கள் எல்லாம் இந்த மீனத்தில் பிறந்தவர்களுக்கு மிகச்சிறப்பை கொடுக்கக்கூடியதாகவே அமையும். அதே போல் உங்களுடைய ராசிநாதனே குரு பகவான் 12 இடத்திலிருந்து கொண்டு அவர் ராசிக்கு 8 இடத்தை பார்த்து கொண்டிருக்கிறார். இந்த 8 இடத்தை பார்க்கின்ற காரணத்தால் இதுவரைக்கும் இருந்திருக்கக்கூடிய கடன்கள், தொல்லைகள், சட்டம், வழக்கு, துன்பம், கெடுதல்கள் இப்படிப்பட்ட எல்லா விதமான நெகட்டிவான சமாச்சாரமெல்லாம் விலகி இப்பொழுது ஓரளவுக்கு சுமூகமாக வண்டி ஓடுது அப்படிங்கிற அளவுக்கு ஒரு நன்மைகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதிக தூரங்களில் வாழக்கூடியவர்களுக்கு கூட இந்த காலகட்டத்திலே வீட்டை விட்டு போனவங்க, தூரத்தில் இருக்கிறவங்க எல்லாத்துக்கும் முன்னேற்றங்கள் உண்டு. வீட்டுக்குள்ளே பிள்ளைகளின் வளர்ச்சி ரொம்ப சிறப்பாக இருக்கும். பள்ளிக்கூடத்துக்கு போகிற படிக்கின்ற பசங்களுடைய வளர்ச்சி சிறப்பாக இருக்கும். புதிய கல்லூரிகளுக்கு போகணும், புதுசாக படிக்கிறதுக்கு வெளிநாட்டுக்கு போகணும் இப்படி காத்துட்ருக்கிறவங்களுக்கும் இந்த காலகட்டத்தில் மிக அதிகபட்ச நன்மைகள் கிடைக்கும். இப்படி இந்த மீனத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த வியாழ பயிற்சி என்பது மிக மிக அதிக அனுகூலத்தை கொடுக்கும். நிச்சயமாக நீங்கள் சந்தோஷமாக வாழலாம், எந்த துன்பங்களும் இல்லை, பயப்பட தேவையில்லை. நேரலை இதுவரை குரு பயிற்சி என்று சொல்லக்கூடிய வியாழ பயிற்சி சம்பந்தப்பட்ட பலாபலன்களை தனித்தனியாக ஒவ்வொரு ராசி வாரியாக பார்த்து மகிழ்ந்தோம். இதுபோல மீண்டும் ஒரு நல்ல செய்தியோடு உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.